Nama orang tua nanti kita nggak ngerti cewek, nama orang tua kita nama orang tua, 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 nama orang
போறதுக்கு. மேனேஜர், நம்ம டீம் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? நம்ம டீம் எல்லாம் எப்படி செக் பண்ணி பாருங்க, ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. என்னை பத்தி தெரியும்ல, நான் தான் இன்டர்நேஷனல் சிங்கர். ஆமா மேடம், எல்லாம் செக் பண்ணிட்டேன். ஒன்ஸ்க்கு டூ டைம்ஸ் செக் பண்ணிட்டேன் மேம். எல்லாம் பக்காவா இருக்கு. நமக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு, நம்ம போலாம். வாங்க போலாம் போலாம். மேனேஜர், யாரும் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. தூர தூரங்க. யார் நீங்க, என்ன வேணும்? நாங்க அகமதி தமிழ் திருச்சபையில இருந்து பாஸ்டரும் செக்ரட்டரியும் வந்திருக்கோம். அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். ஓகே, ஒன் மினிட் ஃபஸ்ட்டு. மேடம் மேடம், உங்களை பார்க்க குவைத் அகமது சர்ச்சில் இருந்து பாஸ்டரும் செக்ரட்டரி வந்திருக்காங்க. என்ன, இந்த நேரம் அர்ஜென்டா வெளியே கிளம்புற நேரத்தில் பார்த்து பாஸ்டர் வந்திருக்காங்க? ஆமா மேடம். பாஸ்டர் பாஸ்டர், வாங்க வாங்க. பிரைஸ் லார்ட் மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம் பாஸ்டர். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வாங்க பாஸ்டர். வேற இல்லப்பா. இல்லம்மா, நாங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்கள்கிட்ட ஒரு பிரேயர் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? ஆமா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்களே பாஸ்டர். அப்பாயின்மெண்டா? அது என்ன, என்ன பத்தி தெரியாதா? நான் பெரிய பெரிய ஈவெண்ட் எல்லாம் பண்ற ஆளு. என்ன அப்பாயின்மெண்ட் பாஸ்டர், கொஞ்சம் சொல்லுங்க. நவம்பர் 10ஆம் தேதி ஒரு ஆனிவர்சரி இருக்கு எங்களுக்கு. அதை கூப்பிடுறோம், கூப்பிடுறதுக்காக உங்களுக்கு இது பண்ணிருக்கோம். நவம்பர் 10ஆம் தேதியா? மேனேஜர், ஆமா, ஷெட்யூல்ல டேட் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. 1 மினிட் மேடம். மேடம், நவம்பர் 10-11 இந்த 2 டேஸ் மட்டும் ஃப்ரீயா இருக்கு மேடம். ஓ, 2 டேஸ் ஃப்ரீயா இருக்கா? அப்புறமா என்ன, நான் எப்பவுமே 24/7 ஃப்ரீ, பிஸியா இருக்கிற ஆளு. பாஸ்டர், அப்புறமா சொல்லுங்க பாஸ்டர். அந்த 2 டேஸும் ஃப்ரீயா தான் இருக்கு. ஓ, தேங்க் காட். தேங்க் யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, 2 நாள் ஃப்ரீயா இருக்கிறீங்க. சரி பாஸ்டர். அப்புறமா இதோ கோயில் ஆடிட்டோரியம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? ஆடிட்டோரியம்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அந்த அகமதி தம்பி திருச்சபையில தான் வச்சு நாங்க நடத்தலான் இருக்கோம். 47th anniversary என்ன பத்தி தெரியும்ல, நான் எப்பவுமே இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய பெரிய ஈவெண்ட் எல்லாம் நடத்திட்டு இருக்கிற ஆளு. என் பாட்ட கேட்டாலே கூட்டம் அகமோதம். மாஸ்டர், என்னுடைய டீம் எல்லாம் சேர்த்து ஒரு 40 பேருக்கு மேல இருக்காங்க. அந்த அகமதி சர்ச்சில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு இடமே பத்தாதே பாஸ்டர். அப்படின்னா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. பாஸ்டர், என் பேரை போஸ்ட் அடிச்சு யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கு, இப்படி எல்லா சோசியல் மீடியாலையும் ஆடு போடுங்க. அது மட்டுமா, கூட்டம் அலமோதம். அகமதி சர்ச்சில் இருக்கிற மக்கள் எல்லாம் என் பாட்டை கேட்டாலே மெய் மறந்து பரலோகத்துக்கே போயிருவாங்க. அப்புறம் என்ன பாஸ்டர், பேனர்ல எல்லாம் அடிச்சு பயங்கரமா அமக்கலா பண்ணிருங்க. ஸ்டேஜ்ல ஸ்மார்ட் லைட்டிங் சிஸ்டம், டிஜிட்டல் பேக்ரவுண்டு, அப்புறம் என்ன மேனேஜர், கம்ப்யூட்டரைஸ் ஆடியோ வீடியோஸ், பேனர்ஸ், ஃபுல்லா ஹெவி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிடுங்க. எல்லாம் அமக்கலா பண்ணிருங்க பாஸ்டர். அது மட்டும் இல்ல, என்னுடைய டீம் எல்லாம் வந்து தங்குறதுக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருங்க. அப்புறமா பாஸ்டர், எல்லாம் சேர்த்து ஜஸ்ட் 25 லாக்ஸ் தான் பாஸ்டர். என்னது, 25 லாக்ஸா? 25 லாக்ஸ் இருந்தா நாங்க 2 சபா கட்டிடுவோமே. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆமா, நார்த் இந்தியால சபை கட்ட போறோம் சிஸ்டர். இந்த காசு இருந்தா நாங்க 2 சபா கட்டிடுவோம். இதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒன்னும் தெரியல. நம்ம கமிட்டியில டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம செய்ய முடியும். சரி, நம்ம இதெல்லாம் வந்து எதுவும் நடக்கிற மாதிரி இல்ல. நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம ஜபம் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். என்ன பாஸ்டர், ஜஸ்ட் 25 லாக்ஸ் தான் பாஸ்டர். 25 லாக்ஸ் எதுவும் ரொம்ப அதிகமா? வர கூட்டங்களுக்கு நல்ல டிக்கெட் அடிச்சுக்கோங்க. அது மட்டுமா, வர காணிக்கையெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க பாஸ்டர். அது மட்டும் இல்ல, அந்த 2 டேஸும் நான் உங்களோட ஃப்ரீயா தான் இருக்க போறேன். என்னை வச்சு எவ்வளவு ப்ரோக்ராம் நடத்தணும் நடத்திக்கோங்க பாஸ்டர். அப்புறம் என்ன சொல்றீங்க? இல்லம்மா, நீங்க இந்த சபையில தான் வளர்ந்தீங்க. இந்த சபையில இருந்து தான் நீங்க சின்ன வயசுல இருந்து பாடுனீங்க. இவ்வளவு இன்டர்நேஷனல் சிங்கர் லெவலுக்கு கத்தர் உயர்த்தி இருக்கிறாரு. அதனாலதான் வந்தோம். இவ்வளவு காசெல்லாம் எங்களுக்கு கொடுக்க முடியாது. நாங்க ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம்மா. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அதனாலதான் பாஸ்டர் நான் இவ்வளவு பிஸி ஷெட்யூல்டையும் என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட இருந்து பேசிட்டு இருக்கேன். சரி பாஸ்டர்,
நம்ம மேனேஜர் இங்க நான் கிளம்பறேன் பாஸ்டர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பிரேயர் பண்ணிட்டு கிளம்புங்க பாஸ்டர் ஓகே பாஸ்டர் பை பைமா சோத்ரம் மேல தகப்பனே அருமையான இந்த நேரத்திற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோமாப்பா உம்முடைய சமூகத்தில் வளர்ந்த பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் பாடினு இவ்வளவோ பெரிய இடத்தில் வரும்போது தகப்பனே அப்பா ஜபத்திற்குட ரஜா நிற்க முடியாத அளவிற்கு ரஜா பிஸியாக காணப்படுகிறார்கள் அப்பா உலகத்தின் பின்பாக ஓடாத படிக்கு ரஜா உம்முடுக்கு முன்பாக ரஜா முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அமைதியான காரியங்களை கூட இருங்க இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் செக்ரட்டரி நம்மளுக்கு வந்த காரியம் ஒன்றும் நடக்கலை நம்ம ஒன்று குறித்தும் கவலைப்பட வேண்டாம் தொடர்ந்து ஜபம் பண்ணிப்போம் அடுத்த வாரத்துக்குள்ள காரியங்கள்லாம் நீங்க வந்து இது பண்ணிட்டீங்களா எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிட்டீங்களா கம்யூனியன் சர்வீஸ் உள்ளதெல்லாம் பாத்துட்டீங்களா சரிங்க வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிபிசி தமிழ் தொலைக்காட்சியின் நேரடி ஒளிபரப்பு குவைத்தில் உள்ள அகமதி தமிழ் திருச்சபையிலிருந்து ஹெவன் ஏர்வேஸ் 777 என்னும் விமானம் பரலோகம் செல்ல ஆயத்தமாய் இருக்கிறது ஆகவே விசுவாசிகள் எல்லாரும் வந்த வண்ணமாக உள்ளனர் இது பற்றின விரிவான செய்திகளை பின்னர் பார்க்கலாம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் நான் வந்து உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கிறேன் ஆனா பரலோகத்துல இடம் கிடைக்குமான்னு கேட்டு பாக்குறேன் ஏஞ்சல்ஸ் எவ்வளவு அழகா நிக்கிறாங்க பாத்தீங்களா கேட்டு பாக்குறேன் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் உள்ள வரலாங்களா வாங்கம்மா வாங்கம்மா நீங்க வெளியரங்கமா ஒண்ணு செய்யலனாலும் அந்தரங்கமா கடவுளுக்கு ஏத்த மாதிரி தினமும் பைபிள் படிச்சீங்க ஜெபம் பண்ணி மத்தவங்களுக்கு எல்லாம் சாட்சியா இருந்தீங்க நீங்க கண்டிப்பா உள்ள வரலாமா வாங்க உள்ள வாங்க தேங்க்யூ நன்றி மைக் தரலனா அந்த உட்கார்ந்துட்டாங்களா மைக் எடுத்துக்கோங்க நம்ம ஒன்றும் பெருசாக செய்யலை பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு இடம் இருக்கானன்னு கேட்கல எதுக்கும் கேட்டு பார்ப்போம் ப்ரைஸ் லார்ட் ஏஞ்சல்ஸ் ப்ரைஸ் லார்ட் நான் உள்ளே வரலாமா கண்டிப்பாக வாங்கம்மா நீங்கள் உள்ளே வரலாம் வாங்கம்மா வாங்கம்மா நீங்கள் கிடைச்ச கொஞ்சம் வருமானத்துலேயும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சீங்க ஆண்டவர் சொல்கிறபடி வேதத்தின்படி உண்மையாக நடந்தீங்க உங்களுடைய கர்த்தருக்கு கிடைக்கிற கொஞ்சம் வருமானத்திலையும் கர்த்தருக்காக காணிக்க கொண்டீங்க உங்களுக்கு இடம் இருக்கு பக்கத்துல வாங்க பரமபிதாவே ஒரு நாமம் பரிசுத்தப்படுவதாக அல்லேலூயா கர்த்தருக்கே சூத்திரம் கர்த்தருக்கே மகிமுண்டாக தேங்க்யூ ஜீசஸ் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் ஹாய் வியூவர்ஸ் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்குது லாஸ்ட் வீடியோ லைவ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குது ஹெவனுக்கு போறதுக்காக 777 ஏர்வேஸ் நமக்கு ரெடியா இருக்குது கண்டிப்பா நான் நம்புறேன் நான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறேன் இந்த பூமியில நானே கண்டிப்பா நான் ஹெவனுக்கு போறேங்கிற ஒரு கான்பிடன்ஸ்ல நம்ம ஹெவனுக்கு ரெடியாக கேமராமேன் லைவ் எடுத்துட்டு வாங்க ரெடியா ரெடியா எடுத்துருவாங்க ஜூம் பண்ணுங்க ஹெவன்ல வந்து ரெண்டு ஏஞ்சல்ஸ் அழகா நின்றுட்டு இருக்காங்க பார்க்கவே அழகா இருக்கிறாங்க கேமராமேன் ஜூம் பண்ணுங்க பார்க்கவே அழகா இருக்காங்க நம்ம அவங்கள ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்துடலாம் நம்ம ஹாய் ஏஞ்சல்ஸ் ஹவ் ஆர் யூ Who are you? Oh my God! என்ன தெரியலையா உங்களுக்கு மேபி இங்க ஒருவேளை ஹெவன்ல டவர் இல்லாதனால நான் சேனல் மேபி ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன் இல்ல கேமராமேன் ஆமாமா நீங்க இங்க வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அத சொல்லுங்க முதல்ல என்ன பண்ணிருக்கேன் கொடுத்திருக்கிற உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுத்திருக்கிற ஏழைகளுக்கு என்ன வேணுமோ எல்லாமே செஞ்சுட்டுதான் நான் கண்டிப்பா ஹெவனுக்கு போற ஒரு நம்பிக்கையில நீ வந்திருக்கிறேன் நான் அப்படிங்களா ஆமா இல்லையே நீங்க நீங்க செஞ்சதெல்லாமே நீங்க உலகத்திலயே நீங்க அனுபவிச்சிட்டீங்கல்ல நீங்க பேரு புகழுக்காக தானே செஞ்சீங்க அதனால உங்க பேர் இங்க இல்லையே நான் அவார்ட்ல கூட வாங்கியிருக்கேன் மேம் அவ்வளவு பெரிய அவார்ட் வாங்கியிருக்கேன் இடம் இருக்கு கண்டிப்பா உங்க புக்க பாருங்க நல்லா கொஞ்சம் பைபிள் எல்லாம் படிக்கிறது இல்லையா நீங்க பைபிள் படிப்பேன் நல்லா படிப்பேன் நான் ஆமா என்ன படிக்கிறீங்க ஆமா நீங்க பைபிள் படிக்கிறீங்க மத்தேயு 6:3 படிச்சது இல்லைங்களா அதுல என்ன எழுதியிருக்க நீ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இல்ல இல்லாம உன் வலது கை செய்யறது உன் இடது கை தெரியாம இருக்கணும்னே ஆனா நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்கம்மா நீங்க உலக பிரகாரமா உங்களுடைய பேரு புகழுக்காக உதவி செஞ்சிருக்கீங்க அதனால உங்களுடைய அக்கௌண்ட்லதான் பணம் ஏறிச்சு ஒழியா இங்க பரலோகத்துடைய கணக்குல உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க அதனால நீங்க வெளியில போய்
அவங்களுக்கே பரலோகத்துல இடம் இல்லைன்ட்டாங்க, எனக்கு மட்டும் இடம் கிடைக்கவா போகுது, நாமளும் போவோம். மகனே நீ உள்ளே வா, உள்ளே வாப்பா, உள்ளே வா. நீ உண்மை மொத்தமா நீ செஞ்சிருக்க, உன்னால முடிஞ்ச அளவு நீ ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்க, இடங்களுக்கு உதவி செஞ்சிருக்க, அதனால உனக்கு இங்க இடம் இருக்கு வாப்பா. உங்க யூடியூபர் செய்யற தவறெல்லாம் இடையில சொல்லி நீங்க திருத்திருக்கீங்க, அவங்களுக்காக நீங்க ராத்திரியில இருந்து அதிகமா ஜபம் பண்ணிருக்கீங்க, அதனால கண்டிப்பா உங்களுக்கு இடம் இருக்கு. நன்றி ஏஞ்சல்ஸ். வாங்க வாங்க. உண்மையாக கர்த்தருக்காக ஆத்ம ஆதாயம் செஞ்சீங்க பாஸ்டர். அது மட்டும் இல்லாம வியாதியில இருக்கவங்களுக்கு ஓடி போய் ஜபிச்சிருக்கீங்க, நிறைய பேரை சுகமாக்கி இருக்கீங்க. அது மட்டும் இல்ல பாஸ்டர், நீங்க ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களால முடிந்த உதவி செஞ்சிருக்கீங்க பாஸ்டர். அது மட்டும் இல்லாம நீங்க ஜாதி வேறுபாடு பார்க்காம, ஏழை பணக்காரங்கன்னு வித்தியாசம் பார்க்காம, உங்க சபையில இருக்கிற எல்லா மக்களையும் உங்க மந்தையில ஏத்த மாதிரி சேர்த்து நீங்க நடத்தி இருக்கீங்க பாஸ்டர். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எப்படி மாதிரியா ஏழமா வாழ்ந்தாரோ அதே மாதிரி நீங்களும் ஏழ்மையா வாழ்ந்து அநேகருக்கு சாட்சியா இருந்த அநேக ஆத்மாவை நீங்க ஆதாயப்படுத்திருக்கீங்க, அதனால கண்டிப்பா உள்ள வரலாம் பாஸ்டர். உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கோம். சோத்ரம் இயேசப்பா, உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. பிரைஸ் லார்ட் ஏஞ்சல்ஸ். பிரைஸ் லார்ட். உள்ள வரலாமா? கண்டிப்பா உள்ள வரலாம் வாங்க. நீங்களும் அவரோட சேர்ந்து நீங்க கடவுளுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆதாயம் பண்ணிருக்கீங்க, அநேக ஆத்மா ஆதாயம் பண்ணிருக்கீங்க, நீங்களும் கண்டிப்பா உள்ள வரலாம். அது இல்லாம இரவு ஜபத்தை ஒழுங்குபடுத்தி இடைவிடாம ஆண்டவருக்காக ஜெபிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா இடம் இருக்குங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். Praise the Lord, brothers and sisters. Welcome to heaven airways flight number 777. This is the last and final call for the passengers from Kuwait to heaven flight number 777. Please proceed to gate number 1 immediately. I repeat, விசுவாசிகளின் பணிவான கவனத்திற்கு, பரலோகம் செல்லும் விமானம் ஹெவன் ஏர்வேஸ் 777 இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருப்பதால் அனைவரும் வழித்தடம் ஒன்றில் வேகமாய் வந்து சேரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி, வணக்கம். என்ன மேனேஜர், இங்க உள்ள எல்லா செட்டில்மெண்டையும் முடிச்சிட்டீங்கல்ல, இனி என்ன? இனி என்ன, நம்ம பரலோகத்துல தான் போய் பாட போறோம். பூலோகத்துல ஆண்டவர் என்ன நம்பர் ஒன் சிங்கரா வச்சிருந்தாரு, அதே போல இனி பரலோகத்திலயும் எல்லா தூதர்கள் மத்தியிலயும் என்ன நம்பர் ஒன் சிங்கரா தான் வைக்க போறாரு. என்ன மேனா சொல்லுங்க. ஆமா மேடம், எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு, மீதி இருக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு மேடம். அப்படியா? ஃபைனல் கால் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எப்பவுமே நம்ம பிசினஸ் கிளாஸ்ல தான் போவோம், வாங்க போலாம். என்ன மேனே, என்ன ஏஞ்சல் வழிவிட மாட்டேங்கிறீங்க, என்னை பத்தி தெரியலையா? தெரியுமே, நீங்க தான் நம்பர் வேர்ல்டு நம்பர் ஒன் சிங்கர் ஆச்சே. அது மட்டும் இல்ல, அகமதி சர்ச்சில் பாட்டு பாடுனா 25 லட்சம் கொடுத்தாதான் பாடுவேன்னு சொன்ன ஆளாச்சே. அது மட்டுமா, நீங்க தான் புரட்சி பெண்ணாச்சே. உங்க சுவிசேஷம் எல்லாம் இங்க உலகத்துல சுவிசேஷம் இலவசமா இருக்கணும், நீங்க பாடுற பாட்டெல்லாம் சார்ஜ் பண்ணி தான் பாக்கணும் அப்படின்னு. உங்களை எப்படி தெரியாம இருக்கும் இங்க? என்ன ஏஞ்சல், நான் வந்து நம்பர் ஒன் பாடல் சிங்கர். நீங்க நான் எப்பவுமே பிசினஸ் கிளாஸ்ல தான் டிராவல் பண்ற ஆளு, நீங்க எக்கனாமிக் கிளாஸ்ல செக் பண்ணி பாக்குறீங்களா இருக்கும். பாருங்க பாருங்க பிசினஸ் கிளாஸ்ல. என்ன மேனேஜர், என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க, நான் யாருன்னு தெரியல போல, எடுத்து சொல்லுங்க. ஆமா ஏஞ்சல், மேடம் பாடின சாங்ஸ் எல்லாமே ஸ்லோ ஸ்வீட்டா இருக்கும். மேபி ஹெவன்ல கூட ஏஞ்சல்ஸ் எல்லாமே இவங்க பாடின சாங்ஸ் தான் பாடிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். இவங்க பாடினாங்களா கூட்டம் அலமோதும், கூட்ட கூட்டமா வருவாங்க. இவங்களை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் மேடம். மக்கள் எல்லாம் கூட்ட கூட்டமா வந்தாங்க, அதனால கர்த்தருக்கும் மக்களுக்கும் ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா? ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஆமாமா, என்ன பிரயோஜனம் இருந்தது? நீங்களும் உங்க ட்ரூப்பம் தான் நல்லா சம்பாரிச்சிங்க, கடவுளுக்காக என்ன செஞ்சீங்க, அதனால உங்க பேர் இங்க எக்கனாமிக் கிளாஸ்லயே இல்ல பிசினஸ் கிளாஸ்லயே இல்ல, நீங்க போகலாம். ஐயோ ஆண்டவரே, பணத்துக்காகவும் புகழுக்காகவும் என்னுடைய தாளந்தெல்லாம் செலவழித்து விட்டேனே, இனியாவது ஏசப்பா நான் உமக்காக என்னுடைய தாளந்தை பிரயோஜனப்படுத்துகிறேன் ஏசப்பா. அடுத்த வருஷம் சர்ச் அனிவர்சரிக்கு திரும்பவும் பிளைட் வரும், அதுக்குள்ள ரெடி ஆயிக்கோங்க. ஏஞ்சல், எனக்கு இடம் இருக்கா? உங்களுக்கும் இடம் இல்லம்மா, நீங்களும் அவங்களோட சேர்ந்து உலக பிரகாரமா தானே இருந்தீங்க, அதனால உங்களுக்கும் இங்க இடம் இல்ல, நீங்களும் வெளியே போகலாம். ஐயோ ஜீசஸ், நான் மேடம் கூட இருந்து உங்களை மறந்துட்டேனே, இனிமேலாவது உங்க பைபிள் படிச்சு உங்களை பத்தி நடக்கணும் ஏசப்பா. சி
சீட்டு காலியா இருக்கு, ஆனா தகுதியானவர்கள் யாரும் இல்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஏன் தான் இந்த மனிதர்கள்லாம் இப்படி இருக்காங்களோ தெரியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதரா பிறந்து எல்லாருக்கும் முன்மாதிரியா வாழ்ந்து காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வேதத்துல திட்டமும் தெளிவுமா சொல்லப்பட்டிருக்கு. 10 கற்பனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவியின் வரங்கள் கனிகள் எல்லாம் இருந்தும் ஆனால் இந்த மனிதர்கள் பின்பற்ற தயங்குகிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்த மனுஷங்கள்லாம் உலகத்துக்கு ஏத்த மாதிரியே சாத்தானால உண்டா இருக்கிற பெருமை புகழ் ஐஸ்வர்யம் இது பின்னாலதான் போறாங்க. உலகமெல்லாம் எல்லாம் சுவிசேஷம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லாரும் அதை கேட்டு மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்து வேதத்தின்படி வாழ்ந்தாதான் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியும்னு தெரியல. பரலோகத்துக்கு வர்ற மாதிரி இல்லைனா எல்லாரும் சாத்தானால் உண்டாக்கப்பட்ட அக்னி கடல்ல தான் தள்ளப்படுவாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்தது. இந்த மனிதர்களை போல நாம் நேரம் கடத்தாமல் நம்ம கிளம்புவோம். வாங்க நம்ம போலாம். வாங்க பிரியமானவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கர்த்தர் கொடுத்த தாளந்தை நாம பூமிக்கு பிரயோஜனப்படுத்தாமல் நமக்காக பிரயோஜனப்படுத்தாமல் கர்த்தருக்காகவும் பரலோகத் ராஜ்யத்திற்காக நம்ம எடுத்துக்கொள்ளும்படியாகவும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.